வன்முறையை தூண்டும் வகையிலான குற்றச்சாட்டு தொடர்பான கண்டன தீர்மான வழக்கிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விடுவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க செனட் சபையில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் டிரம்ப் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐம்பத்தி ஏழு செனட் உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அதேநேரம் நேரம் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் டிரம்ப் மீது நடவடிக்கை தேவையில்லை என வாக்களித்தனர் டிரம்பிற்கு எதிராக குடியரசுக் கட்சியை சேர்ந்த ஏழு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இவர்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து டிரம்பிற்கு எதிராக நின்றது அமெரிக்க வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பு கிடைத்ததால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டுவரப்படுவது இரண்டாவது முறையாகும் கண்டன தீர்மான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய பழிவாங்குதல் நடவடிக்கை என்று கூறினார் அமெரிக்காவில் எந்த ஒரு அதிபருக்கும் இதுபோல நடந்ததில்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்